Binayan 44 மாண்புமிகு உறுப்பினர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 96 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரத்தில் மண்டல கலை பண்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. இம்மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகம் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலைப்பணிகள், விழாக்கள், மாவட்ட அளவில் விருதுகள் தேர்வு செய்தல், கலைப்போட்டிகள், அரசு விழாக்கள் ஆகியவற்றினை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுத்துவதால் திருவண்ணாமலையை தலைவனமாக கொண்டு மண்டல கலை பண்பாட்டு மையம் அலுவலகம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை என்னும் இத்திருத்தலத்தில் ஐம்புலன்களுக்கு ஆன்மீக விருந்து, பண்ணோடு வேத பாசுரங்கள், நாமணக்க நெய்வேத்தியங்கள், இறைத்தன்மைக்கே உரிய தூப தீப புஷ்ப கந்த நறுமணங்கள் இவையாவும் சேர்ந்து விவரிக்க இயலா அனுபவம் பெற வைக்கும் பெருமைக்கு இப்பூமி திருவண்ணாமலை ஆகும். தொன்மை மிக்க, தகமை மிக்க, எழில் மிக்க, இலக்கண வளமிக்க, ஒளியில் ஓங்குதல் மிக்க, பொதிவு மிக்க, புனைவு மிக்க தமிழ்மொழியின் உண்மையான உணர்வாளர்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் மொழி என்பதை உணர்ந்து கலை, இலக்கியம், மதம், வரலாறு, பாரம்பரியம், சடங்குகள், நடத்தைகள் ஆகியவற்றை நெறிமுறைகளுடன் இத்திருத்தல பூமி வளர்ந்து வருவதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவர். அவ்வாறு இருக்கையில் கலையையும் பண்பாட்டையும் அருகில் உள்ள மாவட்டத்திலிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளித்துள்ளார்கள். எனவே பலகாலமாக பேணப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை கொண்ட தமிழர் கலை பண்பாட்டினை மேலும் சிறப்புறச் செய்ய இருப்போர், இல்லாதோர், கற்றோர், கல்லாதோர் அனைவரும் பொதுவான அகமகிழ்வு அளித்து வருகின்ற அற்புத பூமியாம் திருவண்ணாமலைக்கும் சொந்தமாக திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு கலை பண்பாட்டு மைய அலுவலகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 7 மாவட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. நம்முடைய காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த மண்டல அலுவலகம் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்கிற காரணத்தால் ஏற்கனவே இன்றைக்கு சிறப்பாக இந்த காஞ்சிபுரம் மண்டலம் செயல்பட்டு வருகிறது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல நல்ல தகவலை தந்தார்கள். மாண்புமிகு உறுப்பினரோடு நம்முடைய துறையின் சார்ந்த அலுவலர்களை அங்கே நேரில் சென்று அவரோடு கலந்து பேசி எந்தெந்த வகையில் இந்த விழாக்களை நடத்துவதற்கு அவர் கூடுதலாக வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமோ அதை நிச்சயமாக துறை பரிசீலிக்கும். எதிர்காலத்தில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை நிதிநிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து தக்க நடவடிக்கை எடுக்கும். தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றதாக கூறுகின்ற இந்த அரசு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு திருவண்ணாமலை தலத்தினுடைய ஆன்மீக பூமியினுடைய நலன்களை கருத்திலே கொண்டு கண்டிப்பாக திருவண்ணாமலையை தலைவிடமாக கொண்டு ஒரு கலை பண்பாட்டு மைய அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்திலே 7 மண்டலங்களாக கலை பண்பாட்டு மைய அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். இதிலே எத்தனை கட்டிடங்கள் சொந்த கட்டிடங்களிலே செயல்பட்டு வருகிறது, எத்தனை கட்டிடங்கள் வாடகை கட்டிடத்திலே இயங்கி வருகிறது, அதேபோல் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் செயல்படும் கலை பண்பாட்டு மையங்களுக்கு ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலையில் தலைமையிடமாக கொண்டு பண்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்ற பதிலுக்கு ஏற்கனவே நான் சொல்லிய பதிலை மீண்டும் அங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் புதிதாக இன்றைக்கு 7 மண்டலங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் வாடகை கட்டடங்களில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எது, புதிது சொந்த கட்டடங்கள் எது என்ற விவரத்தை கேட்டுக்கின்றார்கள். அதற்குரிய பதில் என்னிடத்தில் கைவசம் இல்லை. இருந்தாலும் விரைவாக அது குறித்து நடவடிக்கை எடுத்து விரைவாக அனைத்துக்கும் சொந்த கட்டடம் அமைவதற்கும் நிதிநிலைமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.